जन चलाकया सत्सरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। सैवायं मया त्यक्त्य योः प्रोक्तः पुरादनः भक्तोऽसि मे सकासेति ரகசியம் ஹேது உத்தமம். அர்ஜுனா, இந்த பகவத்கீதை, இந்த யோக முறையானது, இந்த விஞ்ஞானமானது என்னால் உபதேசிக்கப்பட்டது. என்னால் உபதேசிக்கப்பட்ட இந்த பகவத்கீதை விஞ்ஞானமானது புராதனா, ரொம்ப பழமை வாய்ந்தது. நம்ம கையில் உள்ள புத்தகம் வேணால் புதுசாக இருக்கலாம். நாம் கையில் வைத்து கொண்டிருக்கிற பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகம் ஸ்ரீல பிரபுபாருடைய விளக்க உரை, நாம் புதிதாக இஸ்கான் கோயிலில் போய் பகவத்கீதை வாங்கி கையில் வச்சுருப்போம். நம்ம எல்லோரும் பகவத்கீதை வாங்கியிருக்கோம். அந்த புத்தகம் புதிது, ஆனால் இது அதில் இருக்கக்கூடிய விஷயமானது, அதில் உள்ளக்கூடிய தத்துவங்கள் பழமையானது, புராதனா. சைவாயம் மயா தேக்தியா, என்னால் உபதேசிக்கப்பட்டது, என்னால் உரைக்கப்பட்டது. அழகாக சொல்கிறார் பகவான், சைவாயம் மயா தேத்யா யோக புரோக்த புராதனா. அர்ஜுனா, இந்த பகவத்கீதை பழமையானதும் என்னால் உபதேசிக்கப்பட்டதும். அப்போ இதை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? அடுத்த கேள்வி, இப்போ பகவத்கீதை புரிந்து கொள்ள தகுதி என்ன? யாரால் பகவத்கீதை புரிந்து கொள்ள முடியும்? நான் பகவத்கீதையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் எம்ஏ, எம்எஸ்டி, பிஎஸ்டி, ஃபிலாசபி, எம்ஃபில், அதில் டாக்டரேட் பிஎஸ்டி பண்ணியிருக்கணுமா ஃபஸ்ட்டு? இல்லை நான் ரொம்ப பெரிய பிராமண குலத்தில் பிறந்திருக்கணுமா? ஐ வாஸ் பார்ன் இன் அ ஹை கிளாஸ் பிராமின் ஃபேமிலி, உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்திருக்கணுமா? இல்லை நான் வந்து சமஸ்கிருத மொழியை கரைத்து குடித்து சமஸ்கிருதத்தை தெளிவாக உச்சரிக்கக்கூடியவனாக இருக்கணுமா? சமஸ்கிருதம் தெளிவாக படித்தவனாக இருக்கணுமா? என்ன தகுதி? நான் பகவத்கீதையை அறிந்து கொள்ள வேண்டுமானால், நான் பகவத்கீதையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு என்ன தகுதி வேணும்? நான் எம்ஏ, எம்ஃபில், பிஎஸ்டி, ஃபிலாசபி, அதில் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கணுமா? இல்லை நான் உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்தவனாக இருக்கணுமா? சமஸ்கிருதம்லாம் படிச்சிருக்குமா? இதெல்லாம் தான் தகுதியா என்றால், இல்லை, இதெல்லாம் ஒரு தகுதி அல்ல, இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. அப்போ என்ன தகுதி வேணும்? கிருஷ்ணா அழகாக சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலே சொன்னார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. எதிரிகளை தவிக்கச்சு, பரந்தபன் என்றால் அர்ஜுனன், எதிரிகளை தவிக்க செய்பவன். அர்ஜுனன் காண்டிபத்தை எடுத்துட்டாலே எதிரிகள்லாம் பயந்து ஓடுவான். அவனுடைய காண்டிபத்துடைய நான், அந்த கையினுடைய சப்தம் ஒரு பெரும் இடி இடி போல, இடி முழக்கம் போல இருக்கு. அதனால் அர்ஜுனனுடைய காண்டிப ஓசையை கேட்டால் எதிரிகள்லாம் நிலை குலைந்து விடுவார்கள். ரைட், சைவாய மயா தேக்தா யோக புரோக்த புராதனம். அப்போ இந்த பழமை வாய்ந்த இந்த விஞ்ஞானம், இந்த யோக முறை பகவானாலேயே உபதேசிக்கப்பட்டது, காலப்போக்கில் அது மறைந்தது போல தோன்றதுனால அதை திரும்பவும் ஸ்தாபனம் செய்வதற்காக அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார். காரணம், பகவத்கீதையை புரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன? யாரால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியும்? பக்தோசி சகாச்சேதி, நீ என் பக்தனும் நண்பனுமாக இருப்பதால். அர்ஜுனா, நீ என் பக்தனும் நண்பனுமாக இருப்பதாலே உன்னால் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். பக்தோசி மே சகாசேதி ரகசியம் ஹேது உத்தமம். இந்த உத்தமமான தூய்மையான தெய்வீகமான இந்த விஞ்ஞானத்தை, இந்த ரகசியத்தை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? பக்தோசி சகாச்சேதி, பகவானுடைய பக்தனும் நண்பனுமாக இருப்பேன். அப்போ பகவத்கீதையை புரிந்து கொள்ள தகுதி என்னது? நாம் கிருஷ்ணருடைய பக்தனாக ஆக வேண்டும், கிருஷ்ணரை சரணாகதி அடைய வேண்டும், பகவானை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கிருஷ்ணரை நான் எவ்வாறு சரணடைவது? நான் பகவானை எப்படி முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொள்வது? கிருஷ்ணருடைய தனித்தன்மை என்ன? அதை தெரிந்து கொள்வது தான் ஆச்சாரிய சம்பிரதாயம், குரு பரம்பரா. அப்போது ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அந்த தெய்வீகமான சம்பிரதாயம் சீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சாது, ஒரு ஆச்சாரியனை அணுகி, ஒரு குருவை அணுகி அவற்றிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பகவானை எவ்வாறு சரணடைவது.
நான் எவ்வாறு அவரை புரிந்து கொள்வது, பகவத்கீதையை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது, இதெல்லாம் நம் ஆச்சாரியனுடைய கருணை, வைஷ்ணவருடைய கருணை. வைஷ்ணவருடைய கருணை அல்லாது நாம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது. இது நம்ம நடைமுறையிலே அந்த அனுபவம் இருக்குது. நம்ம நிறைய இடத்துல புத்தக விநியோகத்துக்காக போவோம். அப்போ புத்தக விநியோகம் போகும்போது ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, சுவாமி எங்ககிட்ட பகவத்கீதை இருக்குது, ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதே பகவத்கீதை தான் உங்கள் பகவத்கீதை, பகவத்கீதை உண்மை உருவில் இதே பகவத்கீதை நாங்கள் வச்சுருக்கோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காரணம், அவங்க வைஷ்ணவருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ வைஷ்ணவருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்ளாமல் நாம் பகவத்கீதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நாம் வைஷ்ணவர்களை சரணடைய வேண்டும். ஒரு உண்மையான ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சாது, ஒரு வைஷ்ணவர், ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு சேவனம் செய்வது மூலமாக பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, பிரணிபாதேன ஒரு உண்மையான குருவை சரணடைந்து, பரிப்பிரஷ்னேன அடக்கமாக கேள்விகள் கேட்டு சேவையா சேவைகள் செய்து, தத்துவதர்சி அந்த உண்மையை அறிந்து கொண்டவர், தத்துவதர்சி என்றால் உண்மையை அறிந்து கொண்டவர், அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் பகவான் யாரு, அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய நாம ரூப குணாதிசயங்களுடைய மகிமைகள், பகவானுடைய மகிமைகள் அது எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது, அவரை எவ்வாறு சரணடைவது, அவரை எவ்வாறு அடைவது, பகவத்கீதை எவ்வாறு புரிந்து கொள்வது, நடைமுறையில் எவ்வாறு பயிற்சி செய்வது, இது அனைத்தையும் அந்த வைஷ்ணவர்களே காண்பித்து கொடுப்பார். அதனால் வைஷ்ணவர்கள் என்றால் கிருஷ்ண பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள். அந்த வைஷ்ணவர்களுடைய கருணை, ஒரு வைஷ்ணவருடைய கருணையால் மட்டுமே நாம் பகவானை உணர முடியும், பகவானை அடைய முடியும். பகவான் அழக சொல்கிறாரு பாகவதத்தில், தன்னை வழிபடுபவனை விட தன் பக்தனை வழிபடுபவனே எனக்கு பிரியமானவன், மத் பக்தியா பூஜாபதிகா. பகவானே தன் பக்தனை வழிபடுறார். பகவானே இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு வைஷ்ணவன், ஒரு கிருஷ்ண பக்தியை நாம் எவ்வாறு வழிபடுவது என்று அவரே காண்பித்து கொடுக்கிறார். எண்ணற்ற லீலைகளும் புராணங்களில் அதி அற்புதமான லீலைகள். பகவான் மகாதேவரை வழிபட்டிருக்கிறாரு, பகவான் நாரத முனிவரை வழிபட்டிருக்கிறாரு, பகவான் சுதாமா பிராமணர் வழிபட்டிருக்கிறாரு, பகவான் எண்ணற்ற பக்தர்களை, யுதிஷ்ட மகாராஜருடைய பாதங்களை வந்து நமஸ்கரிச்சிருக்காரு, குந்தி தேவியை நமஸ்காரம் செய்திருக்காரு. அப்போ பகவானே தன் பக்தனை வழிபடும் பொழுது நாம் எந்த அளவுக்கு பக்தர்களிடத்தில் அன்பு செய்யணும், எந்த அளவுக்கு பக்தரை நாம் சரணடையணும், எந்த அளவுக்கு அவங்கள நாம் பூஜிக்க வேண்டும். அப்போ வைஷ்ணவனை பூஜிக்காது அவருடைய கருணையை பெறாமல் நாம் பகவானுடைய கருணையை பெற முடியாது. அதனால் பகவானுடைய பக்தனுக்கு சேவை செய்ய வேண்டும். நாம் பகவானுடைய சேவனத்தை அடைய பெற வேண்டுமானால், நாம் பகவானுடைய சேவனத்தில் பக்குவமாக வேண்டுமானால், நாம் பகவானுடைய சேவனத்தில் ஈடுபட வேண்டுமானால், நாம் பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எந்த மாதிரி சேவை பண்ணும், எந்த ஒரு உள்நோக்கமும் அல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அல்லாமல், வெறுமனே அந்த பக்தனுடைய கருணை, அவருடைய ஆசீர்வாதம், வைஷ்ணவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி மட்டுமே அவங்களுக்கு சேவனம் பண்ணும். வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும், எந்த ஒரு உள்நோக்கம், வைஷ்ணவனுக்கு சேவனம் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது. வெறுமனே நம்ம நோக்கம் என்னவாக இருக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், பக்தர்களை மகிழ்விக்க வேண்டும். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவர்த்தன் லீலை பார்த்தோம். கோவர்த்தனம் எந்த மாதிரி சேவனை பண்ணார், பகவானை மகிழ்விக்கிறதுக்காக பகவானுடைய பக்தர்களுக்கு சேவனை பண்ணார். கோவர்தனா, கோ அப்படின்னா பசு, பசுக்களை மகிழ்விச்சார். ஊட்டச்சத்து நிறைந்த புற்களும் தாவரங்களும் கொடுத்தார் கோவர்தன மலை. பின்ன பகவானுடைய பக்தர்கள் விளையாடுவதற்கும், பலரசங்கள் பருகுவதற்கு, பழங்கள் சாப்பிடுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு இடம் மேய்ச்சல் நிலம் கோவர்தனம். கோவர்தனா அப்படின்னா நம் புலன்களை கிருஷ்ணருடைய சேவைக்கு அழைத்து செல்பவர். இந்த மாதிரி கோவர்தனம் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தர். மிகவும் பகவான் கிருஷ்ணர் வேறு அல்ல, கோவர்தனம் வேறு அல்ல, கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பக்தர் கோவர்தன். காரணம், அவர் பகவானுடைய பக்தர்களை மகிழ்விக்கிறார். அப்போ நாம் பகவானுடைய பக்தர்களை மகிழ்விக்கும் போதும், பகவானுக்கு சேவனம் பண்ணும்போதும் பகவான் நாம் மீது மேலும் பேரானந்தம் அடைகிறார். அதை வந்து பேரானந்தம் அடைகிறத கண்ணு முன்னாடி காமிச்சு கொடுக்குறார். பகவானே தன் பக்தனுக்கு சேவனம் செய்து பேரானந்தம் அடைந்தது. அப்படி ஒரு அற்புதமான லீலை தான் ஸ்ரீல ஹரிதாஸ் தாகூருக்கும் ஸ்ரீ சைதன்ய மகாவருக்கும் இடையில் உள்ள அன்பு பரிமாற்றம். ஹரிதாஸ் தாகூரா நாமாச்சாரியர், அந்த நாமாச்சாரியனுடைய மகிமைகளையும் அவருடைய வைபவங்களையும் இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிப்பதற்காக
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு. பகவானே பக்தனுடைய ரூபத்தில் தோன்றினர். பகவானே பக்தன்ற கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு பக்தனாகவே வந்து தோன்றி, ஒரு பக்தன் எந்த மாதிரி இனியொரு பக்தனுக்கு சேவனை பண்ணணும், எந்த மாதிரி அவங்களுக்கு சேவை அவங்களுடைய சேவையில் ஈடுபடணும், எந்த மாதிரி அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறத பகவானே பக்தனாக வந்து காமிச்சு கொடுத்த அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அப்போது இன்றைக்கு அற்புதமான தினம், வைஷ்ணவர்களுக்கு மிகவும் மங்களகரமான தினம். இன்று சில ஹரிதாஸ்தா கூட மறைவு தினம். பொதுவாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜட உலகத்தில் ஒருத்தர் உடலை விட்டுட்டாரு அப்படின்னாலே அது வந்து அவ்வளோ கொண்டாடக்கூடிய விஷயம் அல்ல. எல்லாருக்கும் பெரும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியது, அவங்களுடைய மறைவு வந்து எல்லோருக்கும் பெரும் இழப்பாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்காக அழுவாங்க, அப்புறம் அவங்கள பிரிஞ்சு போகிறத நினச்சி துயரத்தில் இருப்பாங்க. ஆனால் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பகவானுடைய தூய்மையான பக்தர்கள், நித்திய லீலா பிரவேஷ்ட, நம்ம பிரேமத்வனி பகவானுக்கு நமஸ்காரம், சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்காரம் செய்யும் பொழுது பிரேமத்வனி சொல்லுவோம். நித்தியலீலா பிரவேஷ்ட சில பிரபுபாதர்கி ஜாய், நித்தியலீலா பிரவேஷ்ட ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கி ஜாய், நித்திய லீலா பிரவேஷ்ட. அந்த நித்திய லீலையில் எப்போதும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற பகவானுடைய நித்தியமான கைங்கரத்திலும் நித்தியமான லீலையும் இருக்கக்கூடிய பக்தர்கள். அதனால தான் அவங்க நித்திய சித்தர்கள். நித்திய சித்தர் என்றால் பகவானோடு எப்போவுமே அவங்க சேவனம் லீலை பண்ணிட்டுருக்காங்க. அவருடைய ஆத்மீக லோகத்தில், பகவானுடைய ஆத்மீக லோகத்தில் பக்தர்கள் எப்போவுமே அவருக்கு நித்தியமாக சேவனம் பண்ணுறாங்க. அப்படி பகவான் இங்கே இறங்கி வரும்பொழுது அவங்களும் தன்னுடைய பகவான் தன் சகாக்களோடு இங்கே தோன்றுறார். பகவான் இங்கே வரும்பொழுது அவர் தன் சகாக்களோடு தோன்றுறாரு, திரும்பி லீலையை முடிச்சுட்டு போயிடுறாரு, அந்த சகாக்களும் அவரோடு போயிடுறாங்க. இப்படி ஆச்சாரியர்கள் பிறந்தாங்க இறந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம், நம்ம எல்லோருமே இந்த உலகத்தில் பிறந்த ஓரொரு ஜீவராசியும் ஜாயசிகி திருவோ மிருத்தியோ திருவம் ஜென்ம மிருத்தி சக தஸ்மாத் அபரிஹாரத்தே நத்துவம் சோதித்து மகசி. பிறக்கப்பட்ட அனைவனுக்கும் மரண நிச்சயம், நாம் பிறக்கின்றோம் இறக்கின்றோம். ஆனால் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அவங்க பிறப்பதும் அல்ல இறப்பதும் அல்ல, அவங்க தோன்றாங்க மறைகிறாங்க. ஆச்சாரியர்கள் தோன்றாங்க மறைகிறாங்க. அப்பியரன்ஸ் டே அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் டே. ஆச்சாரியர் தோன்றிய தினம், ஆச்சாரியன் மறைவு தினம். சூரியன் தோன்றுது மறையுது. சூரியன் எப்பவும் இருக்கு. சூரியன் தன் நிலை மாறுவதல்ல, சூரியன் வந்து தன்னுடைய நிலை என்றைக்கும் மாறுவதல்ல. நம் கண்ணு முன்னாடி தோன்றுவது போலும் மறைவது போல இருக்கு, அது அதோடைய பாதையில் சுரண்டுகிட்டு தான் இருக்கு. அதுபோல வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தோன்றுகின்றார்கள் மறைகின்றார்கள். காரணம், அவங்க இந்த பூமியில தோன்றாங்க மறைகிறாங்க, பட் அவங்க நித்தியமா இருக்காங்க. அவங்க எப்பவுமே நித்தியமா பகவான் சேவையில் ஈடுபடுறாங்க. அப்போ அவங்க பகவானால் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க, அழைச்சிட்டு வரப்படுறாங்க, திரும்பி பகவானால் திரும்பி ஆத்மீக லோகத்துக்கு திரும்ப சென்றுறாங்க. அப்போது அவங்க பகவானுடைய நித்தியமான லீலையிலேருந்து இங்கே கீழே இறங்கி வந்தாங்க, திரும்பியும் அந்த நித்தியமான லீலையில் பங்கு பெறுறதுக்காக போயிடுறாங்க. அதனால தான் அவங்க வந்து நித்திய லீலா பிரவேஷ்ட, இப்பூமியில் தோன்றினாங்க, இங்கே அற்புதமான லீலைகள் பண்ணி காமிச்சாங்க. ஒரு பக்தன் எப்படியெல்லாம் வாழணும், எந்த மாதிரி பகவான் மேலே அன்பு செய்யணும், எப்படி அவரை சரணடைந்திருக்கணும், எந்த மாதிரி பகவானுக்கு பக்தி பண்ணணும், எல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. நமக்கு ஒரு பாடம் போட்டி கொடுத்தாங்க. வைஷ்ணவன்னா இப்படி தான் இருக்கணும். அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த விதமும், அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக, பேச்சுக்கள் மூலமாக, அவன் நடத்தையில் எல்லாம், எண்ணம் செயல் சிந்தனை, உடலால் மனதால் வார்த்தையால், இப்படி எல்லா ரீதியிலும் வைஷ்ணவர்கள் இந்த பூமியில் தோன்றி ஒரு வைஷ்ணவன் இப்படித்தான் இருக்கணும்னு காமிச்சிக்கிட்டு திரும்பி அவங்க பகவான் லீலைக்கு போயிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான பக்தர் தான் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூரா பிரம்ம ஹரிதாஸ் என்று அழைக்கப்படுவார். அவர் ஆத்மீக லோகத்தில், அதாவது தேவலோகத்தில் பிரம்ம தேவராக இருந்தார். நம்ம எல்லாரும் கிருஷ்ணா புக்கில் அந்த கதை படித்தோம். பாகவதத்தில் பிரம்மா பகவானே பரீட்சை பண்ணிடுவார், பின்ன ஏமாந்து போய் தலை குனிந்து போனார் பகவான். பகவான் கிருஷ்ணரை பரீட்சை செய்ய பிரம்மா அவரே குழப்பத்திலானார். அவரை கிருஷ்ணர் பிரம்மா நினச்சார், நான் கிருஷ்ணரை குழப்பத்தில் ஆழ்த்திடுவேன்னு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, கிருஷ்ணர் அவரை குழப்பத்தில் ஆழ்த்திட்டார். நாலு தலையை போட்டு மண்டையை பிச்சுக்கிறார். இங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து உண்மையான குழந்தைகளா, தன்னுடைய பிரம்மலோகத்தில் இருக்கிற குழந்தைங்க. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். பிரம்மா வந்து ஒரு சமயம் விருந்தாவனத்தில் வந்த பொழுது கிருஷ்ணரும் தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் அங்கே உட்காந்துருக்கார். இது பிரம்மா என்ன நினச்சார், இந்த பையன் உண்மையாலுமே ஒரு ஆயர்குல சிறுவன் தானா, இந்த கோபால்
இந்த கோபால் இந்த பையன் உண்மையாலுமே ஆயருக்குள்ள சிறுவனா இல்லை ஒரு முழுமுதற் கடவுளா, என்னுடைய பகவான் அவரு பரீட்சை பண்ணிடுவோமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி அகாசுர வதம், இந்த அகாசுரன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அனகோண்டா, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலைப்பாம்பு, பல பல கிலோமீட்டர் மைல் தூரத்தில் உள்ளவர், பெரிய பிரம்மாண்டமானது. அவருடைய மேல்தாடை ஆகாசத்தில் முட்டிக்கிட்டு இருக்கு, கீழ்த்தாடை நிலத்தில் தட்டிக்கிட்டு இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு அசுரன் அகாசுரன், அவனை சர்வசாதாரணமாக கிருஷ்ணர் வதம் செய்தார். இது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை வேப்பையும் கொடுத்தது தேவர்களுக்கெல்லாம். அப்போ பிரம்மாவுக்கு சந்தேகம் வந்தது, இந்த பையன் உண்மையாலுமே ஒரு ஆயர்குல சிறுவன் தானா, இல்லை இவர் என்னுடைய பரம்பொருளா, பரம புருஷரா, பகவானா, பரீட்சை பண்ணிவிடுவேன்னு கிருஷ்ணருடைய கன்றுகளையும் நண்பர்களையும் கடத்தி கொண்டு போய் பிரம்மலோகத்தில் வச்சுட்டார். பின்ன இங்கே வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தா, கிருஷ்ணருக்கு புரிஞ்சு போயிடுத்து இது பிரம்மாவுடைய வேலன். பின்ன ஓரொரு கன்றுகளும் ஓரொரு நண்பர்களும் அவங்கள போலே கிருஷ்ணர் தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிட்டார். ஆயிரக்கணக்கான கன்றுகளாகவும் ஆயிரக்கணக்கான நண்பர்களாகவும் கிருஷ்ணர் தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிட்டார். இந்த மாதிரி பிரம்மா பிரமிச்சு போனார். கடைசியில் பிரம்மா தன் தவறை உணர்ந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்தார். அப்படி ஒரு தண்டம் தரையில் விழுவது போல சாஷ்டாங்கமாக விழுந்து பிரபுவுடைய பாதங்களை பற்றி கொண்டார். பிரபு, பகவானே, கோவிந்தா, கோபிநாதா, கோபாலா, நான் உன்னை போய் ஒரு சாதாரண சிறுவன் நினச்சிக்கிட்டேனே, இது என்னுடைய பதவியும் என்னுடைய அகங்காரமே காரணம். நான் பெரிய பிரம்மதேவன், நான் படைப்பின் கர்த்தா என்று அகங்காரம் கொண்டு வீணாக உண்மையில் நான் வந்து உன்னை குழப்பத்தில் ஆழ்த்து நினைத்து, உண்மை போய் நான் குழப்பத்தில் ஆழ்த்து நினைத்து நான் குழம்பியதே மிச்சம். இதெல்லாம் என்ன காரணம்? என்னுடைய பிறப்பும் வசதியும் செல்வமும் அழகும் எனக்கு எதுவுமே வேண்டாம். என்னை ஒரு சாதாரண ஒரு இலி குலத்தில், ஒரு கீழ் ஒரு யவன குலத்தில் பிறக்க வைங்க. நான் எப்போவுமே சதாசர்வம் உங்களுடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. நான் சதாசர்வம் உங்களுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டே இருக்கணும். நான் ஒரு எளிமையான பணிவான பக்தனாக இருக்கும். பணிவனும் பணிவு எளிமையும் எளிமை அந்த மாதிரி ரொம்ப ஒரு பணிவான பக்தனாக இருந்து உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கணும், அந்த வரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு பகவானுடைய பாதங்களை பற்றி கொண்டார் பிரம்மதேவர். தன் பிரம்மவுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக பகவான் அவர் ஆசீர்வதித்தார். பிரம்மா, கலியுகத்தில் நான் நவதீபத்தில் ஸ்ரீ சைதன்யராக தோன்ற போகிறேன். அப்போ இந்த உலகமே நாம சங்கீதத்தில் மூழ்கடிப்பேன். வங்காளம் முழுவதும் எங்கு சென்றாலும் ஹரிநாமம் கேட்கும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அப்போ நீயும் ஹரிதாஸ் தாக்கூர் என்ற நாமத்தில் தோன்றி இந்த நாமத்துக்கே நீ ஆச்சாரியனாக திகழ்வாய். நாமாச்சாரியா ஹரிதாஸ் தாக்கூர் எல்லாரும் உன்னை கொண்டாடுவாங்க. மிகவும் எளிமையான ஒரு பணிவான பக்தனாக திகழ்வாய். உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்தோம் அப்படின்னு பகவான் ஆசீர்வதித்தார் பிரம்மா. இப்படி ஒரு யவன குலத்தில், முசல்மான் குலத்தில் ஹரிதாஸ் தாக்கூர் தோன்றினார். அவர் பிறப்பு என்னவோ முசல்மான் குலந்தான், ஆனால் எப்போவுமே பிரபுவுடைய தாமரை திருவடிகளையே நடிச்சிக்கிட்டு இருப்பார். எப்போவுமே ஹரிநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே, ஒரு நாளைக்கு 300,000 நாமங்கள், 300,000 கிட்டத்தட்ட 178 ரவுண்டு என்னமோ வரும். நம்ம 16 மாலை ஜபிக்கிறதுக்குள்ளேயே நம்ம பீஸ் காத்து போன பந்து மாதிரி ஆகிடுவோம். அது மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு மாலையும் நகர்த்துறதுக்குள்ளே புல்டோசர் வச்சு தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்கணும், ரோடு ரோலர் தள்ளுற மாதிரி. ஒரு மணியை தள்ளுறதுக்குள்ளே படாத பாடு பட்டுருவோம் நம்ம. இவ்வளவு தான் நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்ம உணர்வு. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூரா ஒரு நாமத்தையும் ரசித்து ருசித்து அப்படி அனுபவித்து சொன்னார். கண்கள்லாம் கண்ணீர் தாரதையாமல், கண்ணிலேருந்து அப்படி தண்ணீர் அறிவு மாறி வரும். உடம்பெல்லாம் மயிர்கொத்திட்டு நிற்கும். சில நேரம் சிரிப்பார், சில நேரம் அழுவார், சில நேரம் தன்னையே மறந்துடுவார். இப்படி எப்போவுமே பிரபுவோடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம், ஹரே ராம, ராம ராம, ஹரே. எந்த ஒரு பௌதீகத்தில் துள்ளி கூட பற்றுதல் கிடையாது. நான்கிற அகங்காரம் கிடையாது, பௌதீக பற்றுதல் கிடையாது, எதுலேயுமே அவருக்கு ஆர்வம் கிடையாது. ஓ, வெறுமனே கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகளை மட்டுமே பற்றி கொண்டார். எப்போவுமே ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பார். அப்பேற்பட்ட பக்தனுக்கு பற்பல சோதனைகள் ஏற்பட்டது. அந்த சோதனைகள்லாம் கடந்து அவர் தன்னுடைய லட்சியத்தில், தன்னுடைய ஜபத்தில் உறுதியாக இருந்தார். ஒரு நாளைக்கு 300,000 நாமம் சொல்லக்கூடிய ஹரிதாஸ் தாகூருக்கு 2 முறை சோதனை வந்தது. 2 முறை கடினமான சோதனை. அப்போ ஹரிதாஸ் தாகூர் மேலே பொறாமை கொண்ட ஒரு மன்னன், அந்த வங்காளத்தில் ஒரு சின்ன குறுநில மன்னன் ஒருத்தர், ராமச்சந்திர கான்னு ஒருத்தர். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் ஹரிதாஸ் தாகூர் மேலே அவ்வளோ பிரியம். ஏன்னா அவர் ஒரு எளிமையான சாது, எது மேலையும் பற்றுதல் கிடையாது, எதுலேயும் ஆர்வம் கிடையாது, முழுக்க முழுக்க ஹரியோடைய நாமத்தை சொல்வதிலேயே முழு நேரம் இருக்கார். 22 மணி நேரம் நாம சொல்றார். வீதி உள்ள 2 மணி நேரத்தில் கூட பிரச்சாரம் செய்யறது, பகவானுக்கு சேவனம் செய்யுது, வைஷ்ணவருக்கு சேவனம் பண்றது,
இப்படி நம்முடைய சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அதி தெய்வீகமான புருஷர் ஹரிதாஸ் தான். அப்போ இந்த பிரஜைகள் ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹரிதாஸ் தாக்கூர் எப்போ பாரு ஹரிதாஸ் தாக்கூர் புகழ் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்கள்லாம். அப்போ நம்ம முன்னாடி யாராவது புகழும் போது நமக்கு அந்த கர்வம் அகங்காரம் வரும். ஓ, என் முன்னாடி அவரை புகழ்ற, என்ன எல்லாம் புகழணும், என்ன வந்து புகழாமல் அவங்கள புகழ்கிறாங்களே, இதுதான் பொய் அகங்காரம். அந்த பொறாமையும் பொய் அகங்காரம் கொண்ட அந்த ராமச்சந்திரகான் பிரஜைகள்லாம் என்னை புகழாமல் அந்த ஹரிதாஸ்ட்டு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை அவன்கிட்ட. கிழிஞ்சு போன வஸ்திரமும் ஒரு குகையிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், என்ன இருக்குது அவன்கிட்ட. அந்த சாதுவை போய் எல்லாம் புகழ்கிறாங்க, நான் எங்கிட்ட எல்லாமே இருக்கேன், எங்கிட்ட நான் பெரிய ஜமீன்தார், என்கிட்ட எல்லாம் அரண்மனை இருக்குது, மாளிகை மாட மாளிகை எல்லாமே எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட என்ன இல்லை. ஆனால் என்ன வழிபடுறதை விட்டு என்ன புகழ்றதை விட்டுன்னு போயும்போய் அந்த ஹரிதாஸ் எல்லோரும் புகழ்கிறாங்களே அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் இந்த ராமச்சந்திரகானுக்கு பொறாமை ஏற்பட்டது ஹரிதாஸ் தாக்கூர் மேல். அப்போ அந்த ஊர்லேயே ஒரு அழகான விலை மாதுவை அழைத்து அந்த விலை மாதுவை போய் ஹரிதாஸ் தாக்கூர் எப்படியாவது மயக்க சொன்னார். ஹரிதாஸ் தாக்கூர் துளசி மாலை கொண்டு ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் நாமம் ஜபிக்கிறார். இந்த விலை மாது வந்து எப்படி இல்லாமல் முயற்சி பண்ணி பார்த்தா ஹரிதாஸ் தாக்கூர் கவர்ந்துரு. ஹரிதாஸ் தாக்கூர் இளம், ஒரு யங் இளம் இளம் வைஷ்ணவர், ஒரு இளம் சாது, இளமையான சாது, ரொம்ப இளமையானவர், ரொம்ப அழகானவர். இப்படி கண்ணெல்லாம் தாமரைதல் மாதிரி காது வரை நீண்டு, கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டு, அப்படி அவ்வளோ ஒரு தேஜஸ் அவருடைய சரீரத்தில், அவருடைய உடலில் அவ்வளோ ஒரு தேஜஸ், தேஜஸும் அழகும் பெற்ற அற்புதமான ஒரு பக்தர் ஹரிதாஸ் தாக்கூர். அப்போது இந்த விலை மாதும் என்னெல்லாமோ முயற்சி பண்ணால் ஹரிதாஸ் தாக்கூரோடைய கவனத்தை கவரணும். அப்போ அன்று ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், எனக்கு வந்து நான் என் குருநாதருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு 300,000 நாமம் உச்சரிப்பேன், ஸோ அதை நிறைவேற்ற வரைக்கும் நீ என்னுடைய இடத்துக்கு விருந்தாளியாக வந்திருக்க, நீ என்னுடைய இடத்துக்கு அதிதியாக வந்திருக்க, உன்னை மகிழ்விக்க வேண்டியது என்னுடைய தர்மம், ஆனால் அதே சமயம் நான் என் குருவுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுறேன், அப்படி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நான் என்னுடைய மாலையை முடிச்சுட்டு உன்னுடைய விருப்பத்தை, உன் ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். இப்படி ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள், 7 நாட்கள் அந்த விலை மாது அங்கே வந்து காத்துட்டு இருந்தார் ஹரிதாஸ் தாக்கூரை தன் வசப்படுத்தணும்னு. ஆனால் அந்த தூய்மையான பக்தன், கள்ளம் கபடம் இல்லாத தூய்மையான எளிமையான பணிவான ஒரு பக்தனுடைய நாம ஜபம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, அந்த விலை மாதுவே மாற்றியது. விலை மாது அப்படியே ஹரிதாசனுடைய பாதங்களை விழுந்தா, பிரபு என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை வீழ்த்த வந்தேன், ஆனால் உங்களுடைய கருணையால் என்னுடைய இருதயம் தூய்மையானது, என்னுடைய இருதயத்தினாலும் என்னுடைய உடலாலும் நான் எவ்வளோ பாவகாரியம் செய்தேன், என்னுடைய மனசுக்குள்ளே பாவங்கள் நிறைஞ்சிருது, உடலால் பாவம் செய்தேன், எவ்வளோ பாவம் செய்திருக்கேன், ஆனால் உங்களுடைய கருணையால் என்று நான் தெளிவுபட்டேன், தயவுசெய்து என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கங்க அப்படின்னு ஹரிதாசனுடைய பாதங்களை விழுந்து கதறி அழுத அந்த விதைமா. ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப கருணையோடு ஒரு ஜபமாலையை கொடுத்தார், நீங்கள் உட்காந்து தினமும் நாமம் சொல்லு, 300,000 நாமம் நீ சொல்லு, உன்னுடைய உடமைகள்லாம் தியாகம் செய்து, உன்னுடைய நீ இவ்வளோ நாள் சேர்த்த சொத்து பெயர் புகழ் எல்லாத்தையும் தியாகம் தியானம் திறந்துரு, எல்லாத்தையும் திறந்து ஒரு சாதுவாக இங்கிருந்து நீ நாமம் ஜபி அப்படின்னு அந்த விலை மாதுட்டு மாலையை கொடுத்துட்டு அங்கிருந்து அவர் வேற ஊருக்கு போயிட்டார். இப்படி அந்த விலை மாது தன்னை வீழ்த்த வந்தவளையும் தூய்மையான பக்தராக உருவாக்குறவர் ஹரிதாஸ் தாக்கூர். இப்படி இனி ஒரு முறை மாயாதேவி, அழகுக்கு எல்லா தேவதைகளும் அப்சரசுக்கும் ஆதாரமானவங்க மாயாதேவி, ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்திரா, இந்த மாதிரி அப்சரஸ் தேவ மங்கைகள்லாம் மாயினுடைய விஸ்தாரம், எக்ஸ்பான்ஷன்ஸ். இவங்களுடைய அழகு மாயினுடைய அழகுக்கு ஈடிணையாகாது, அந்த அழகினுடைய சொரூபம் மாயாதேவி. மாயாதேவி ஒரு தடவை ஹரிதாஸ் தாக்கூரை பரிச்சயம் பண்ண வந்தாங்க. மாயாதேவி ஹரிதாசரத்தில் மாயை தோற்றவங்க யார், மாயை வந்து தோற்கடிக்க அவ்வளோ சுலபமாக யாராலும் முடியாது, அவ்வளோ சுலபமாக மாயை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அந்த பகவானுடைய சக்தி, தெய்வீயேஷா குணமயி மம மாயா துரத்தியா, என்னுடைய சக்தி இது யாராலும் வெல்ல முடியாது அர்ஜுனா. ஆனால் அதே சமயம் மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே, யார் என்னை சரணடைகிறார்களோ அவங்க மாயை ஜெயித்துடலாங்க. ஹரிதாஸ் தாக்கூரா ஹரிநாமத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. மாயை வென்றார் ஹரிதாஸ் தாக்கூர் தன்னுடைய தூய்மையான நாம ஜபத்தினாலும், தன்னுடைய பணிவுனாலும், எளிமையினாலும். இப்படி ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றுதல் அல்லாமல் பகவான் மேலே மட்டுமே, அவருடைய நாமத்தின் மேலே மட்டுமே பற்றுதல் உள்ள ஒரு நாமாச்சாரியராக திகழ்ந்தார்.
அப்போ பொறாமைக்காரர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் முகலாயர் அந்த அந்த சமயத்தில் முகலாயர்கள் ஆண்டு வந்தாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி பாரதத்தை வந்து முகலாயர் ஆண்டாங்க. அப்போ முகலாயர்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்க இந்த மாதிரி பக்தி செய்கிறவங்க இடத்துல. அப்போது ஒரு பக்கம் முகலாயர்களுடைய தொந்தரவு இருந்தது, இனி ஒரு பக்கம் பிராமணர்கள், ஸ்மார்த்த பிராமணர்கள், இவங்க வந்து இந்த நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, நாங்கள் தான் நாமம் உச்சரிக்கணும், அதுவும் இதை மனதுக்குள்ளே சொல்லணும், இந்த ஹரிதாசனா கத்திக்கிட்டே இருக்கப்போ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்க இப்படியா வந்து இந்த நாமத்தை சொல்றது. இந்த நாமத்தை சொல்ல முதல்ல ஹரிதாசாவுக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன யோகிதை இருக்கு? அவன் பிறவில் ஒரு முசல்மான், ஒரு யவன குலத்தில் முசல்மான் குலத்தில் பிறந்த ஒருத்தன் எப்படி எங்களுடைய கடவுளுடைய பேரை உச்சரிக்கலாம்? அதுவும் இவன் தெருவில் கத்திக்கிட்டு இருக்கான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன். இந்த பிராமணர்கள்லாம் போய் முகலாயர் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க காஜி கிட்ட, காஜி நீங்கள் இந்த ஹரிதாஸ் தாக்கூர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவங்க எங்கள் கடவுளுடைய பேரை உச்சரிக்கிறான், பிறவியில் ஒரு முசல்மானாக இருக்கான் எங்கள் கடவுளுடைய பேரை சொல்கிறான், எங்களுக்கு பெரிய அவமரியாதை அவமானமாக இருக்கு, மனதுக்குள்ளே சொல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கான், நீங்கள் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் போய் புகார் சொல்கிறாங்க இந்த பிராமணர்கள்லாம், பேரளவான ஸ்மார்த்த பிராமணர். அப்போ காஜி ஆலமிச்சு ஹரிதாஸ் தாக்கூரை கைது பண்ணார், ஹரிதாஸ் தாக்கூரை கைது பண்ணி கோர்ட்டு கூப்பிட்டு வந்தான் காஜியோட சபைக்கு. காஜி சொல்கிறார், ஹரிதாஸ் நீ பிறவிலேயே ஒரு முசல்மான், நீ தொழுகை செய்து அல்லாஹ் அவரை வழிபடுறத விட்டு போட்டு ஹுதாவை வழிபடாமல் நீ ஏன் அந்த இந்து கடவுளோட பேரை சொல்கிற, இன்றையிலேருந்து நான் உன்னை எச்சரிக்கிறேன், இந்து கடவுளோட பேரை சொல்லக்கூடாது நீ. ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப பணிவாக சொன்னார், கடவுள் ஒத்துரு தான், கடவுள் ஒத்துரு தான், ஆண்டவன் இறைவன் ஒருத்தன் தான், அவரை ஒருத்தர் ஒரு விதமாக அணுகிறாங்க, அல்லாஹ் ஜீசஸ் எனக்கு பகவான் கிருஷ்ணர் அவரே முழுமுதற் கடவுள், வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் அவர் புகழ் பாடு, அந்த பரமபுருஷனுடைய திருநாமம் அவருடைய புனித நாமம் தெய்வீகமானது, நாமம் வந்து மிக உத்தமமானது, அந்த நாமத்தை என்னால் உச்சரிக்காமல் இருக்க முடியாது, நீங்கள் என்ன என்ன வேணாலும் செய்யலாம், நீங்கள் என்னை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் என்னால் நாமத்தை நிறுத்த முடியாது, என்னால் நாமம் ஜபிக்கிறது நிப்பாட்ட முடியாது. காஜி சொன்னார், ஹரிதாஸ் நீ நாமத்தை உச்சரிக்கிறத நிறுத்தலை, உன்னை கண்டந்துண்டமாக வெட்டிடுவோம், உன்னை வெட்டி தூக்கி கங்கையில் வீசிடுவோண்ணா. ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், ஓகே என்னை வெட்டுங்க, கண்டந்துண்டமாக வெட்டுங்க, நீங்கள் என்னை வெட்டுனீங்கன்னா, என்னை துண்டு துண்டாக வெட்டினீங்கன்னா என் உடலில் உள்ள ஓரொரு துண்டும் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த துண்டை எடுத்து திரும்பி 100 முறை வெட்டினீங்கன்னா அந்த ஓரொரு துண்டும் ஹரிநாமத்தை உச்சரிக்கும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அந்த சின்ன சின்ன துண்டுகள் எடுத்து திரும்பி நீங்கள் 100 துண்டு 1000 துண்டாக வெட்டினா அந்த ஓரொரு துண்டும் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. என்னால் நாமம் உச்சரிக்காமல் இருக்கு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்னால் நாமத்தை உச்சரிக்க முடியாது, உச்சரிக்காமல் இருக்க முடியாது. இப்போ நம்மளை யாராவது கூப்பிட்டு நீ நாம சொன்னால் உனக்கு கொண்டுடுவேன்னா முதல் வேலையாக நாமம் சொல்றது நிப்பாட்டிடும், ஏன்னா உயிர் தான் நமக்கு முக்கியம். ஆனால் ஹரிதாசோட உயிரே அந்த நாமம் தான், ஹரிதாசோட உயிர் மூச்சு நாடி ரத்தம் அனைத்தும் அவருக்கு ஹரிநாமம். இப்போ நம்மளை யாராவது கூப்பிட்டு நீ நாமம் சொன்ன உன் தலையை துண்டிச்சிருவேன்னா ஐயா சாமி விட்டுருப்பா எனக்கு எந்த நாமம் வேணான்றும், இதுதான் நம்முடைய கண்டிஷன். ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் உயிருக்கே ஆபத்து வந்தது, அவர் நாமம் சொல்றது நிப்பாட்டில், காஜி பிடிச்சி அவர் ஜெயிலில் போட்டாங்க, இவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைங்க, ஹரிதாஸ் பிடி ஜெயிலில் போட்டு சாப்பாடு எதுவும் கொடுக்காதீங்க, சாப்பிட ஒன்றும் கொடுக்காதீங்க, ஜெயிலில் பட்டினி கிடந்து சாகட்டும், ஹரிதாஸ் உன்னை எச்சரிக்கிறோம், நீ மரியாதையாக நாம சொல்றதை நிறுத்தி இந்து கடவுளை வழிபடுறத விட்டுட்டு நீ அல்லாஹ் ஹுதா வழிபட்டினா உன்னே நான் இப்போ ரிலீஸ் பண்ணிடுறேன். ஹரிதாசாக ஒன்றுமே பேச மௌனமாக இருந்தார், தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. பார்த்தாங்க 2 நாள் 3 நாள் பார்த்தாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் அங்கேயும் போய் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கு, ஜெயிலையும் உட்காந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. காஜி சொன்னாரு, இவரை கூட்டிட்டு போய் கடை தெருவில் நவதீப தெருக்கள் கூட்டிட்டு போங்க, ஓரொரு கடை வீதியிலும் நின்று ஒரு சவுக்கால் அடிங்க, சவுக்கால் அடிச்சு 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 கொண்டுடுங்க, மற்றவங்களுக்கும் எச்சரிக்கையா இருக்கும், அது இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை, காஜியோடைய கட்டளை இது, யாராவது இங்கே ஹரிநாமத்தை உறக்க பாடுவார்கள் பேசுவார்கள் அவருக்கு இதுதான் தண்டனை,
ஹரிதாசருடைய மரணம் எல்லோருக்கும் ஒரு தண்டனையா இருக்கு, ஹரிதாசருடைய மரணம் அனைவருக்கும் ஒரு பாடம் அப்படின்னு காஜி வந்து கட்டளை போட்டார், கட்டளை பிறப்பித்தார் தன் காவலாளிகளை கூப்பிட்டு. ஹரிதாஸ் தாக்கூரா நீங்கள் என்ன நாளும் பண்ணிக்கிங்க, நான் நாம உச்சரிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. காஜியோட ஆளுக அவர் கடைவீதி கூட்டிகிட்டு வந்தாங்க, கடைவீதியில் கூட்டிகிட்டு வந்து நவதீப தெருவில் மொத்தம் 22 தெரு, ஓரொரு தெருவும் பெரிய பெரிய கடைவீதிகள், அந்த 22 தெருவிலையும் அவரை சவுக்கால் அடிக்கிறாங்க. வரலாற்றில் 2 தெருவுக்கு மேலே சவுக்கடி வாங்கி உயிரோடு இருந்ததா சரித்திரம் இல்லை. காஜியோட ஆள்கள்கிட்ட யாராவது தப்பு செய்து தண்டனை கொடுத்தா காஜி தான் தண்டனை, தப்பு செய்கிறவனை தெருவில் கூட்டிகிட்டு போய் சவுக்கால் அடிப்பாங்க. 2 தெருவுக்கு மேலே இதுவரைக்கும் உயிர் வாழ்ந்தவன் சரித்திரம் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூராவை ஓரொரு தெருக்கள்லையும் கூட்டிகிட்டு போய் சவுக்கால் அடிக்கிறாங்க காஜியோட ஆட்கள். முதல் தெரு, ரெண்டாவது தெரு, மூணாவது தெரு, 22 தெருக்களையும் சவுக்கால் அடித்தாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சிரிச்சுட்டே நாம சொல்லிட்டு இருந்தார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. இறுதியில் என்னாச்சு, இவனில் கை வலிச்சதுதான் மிச்சம். அந்த அந்த காவலாளிகளை அடித்து அடித்து சோர்ந்து போனான், உடம்பெல்லாம் வேர்த்து போய் கையெல்லாம் கையெல்லாம் வந்து வீங்கி போய் தளர்ந்து போனார்கள். அவங்களுக்கு புரிந்தது ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் ஒரு மகா புருஷர், ஒரு பரமஹம்சர். ஹரிதாசருடைய பாதங்களை விழுந்து கதறி அழுதாங்க, பிரபு எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் நினச்சி இப்போ ஏற்பட்ட ஒரு பாவகாரியத்தை நாங்கள் செய்ய துணிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு ஹரிதாசருடைய பாதங்கள் வந்து கதறி அழுதாங்க. ஹரிதாஸ் அப்படி இரக்கத்தோட கருணையோடு அவங்கள பார்த்தார். அப்போ அந்த காஜியோட ஆள்கள்லாம் வேண்டிக்கிட்டாங்க, பிரபு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, 22 கடைவீதியில் உங்களை அடிச்சிருக்கோம், நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, இந்த செய்தி காஜி காதுக்கு போச்சுன்னா காஜி எங்களை அடிச்சே கொண்டுடுவான், நாங்கள் இப்போ நாங்கள் மாலதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், ஓகே இப்போ நான் என்ன, நான் இறந்து போகணும் அவ்வளோதானே, நான் இந்த உடலை விடணுமா அப்படியே அங்கேயே உட்காந்துட்டார். அந்த 22 தெருவில் கடைவீதியில் உட்காந்து ஹரிதாஸ் தாக்கூர் பத்மாசனத்தில் அமர்ந்து ஹரிநாமத்தை உச்சரித்தார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அப்படியே சமாதி நிலையில் அடைஞ்சிட்டார், அப்படியே சமாதி நிலையில் இருக்கார். காஜியோட ஆள்கள்லாம் வந்து சொன்னாங்க, காஜி காஜி ஹரிதாஸ் தாக்கூர் மாண்டார், உடலை விட்டார், அந்த உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லை, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். எல்லா ஜனங்களும் விரைந்து வந்தார்கள். அங்கு ரெண்டு விதமான ஜனங்கள், ஒன்று பொறாமைக்காரர்கள், இனி ஒன்று வைஷ்ணவர்கள். பொறாமைக்காரர்கள் துள்ளி குதித்தார், மாட்டான் ஹரிதாஸ் தாக்கூர், பொறாமைக்காரர்கள் துள்ளி குதித்தார்கள். வைஷ்ணவர்கள் கதறி அழுதார்களோ, அஜோ இந்த ஹரிதாஸ் தாக்கூரை சங்கம் எங்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு, அவர் எவ்வளோ புனிதமான பக்தர், எப்போவுமே ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப எளிமையானவர், கருணை வாய்ந்தவர், ஹரிநாமத்தோட மகிமையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாரே, அப்பேற்பட்ட பக்தனை இப்படி கொண்டுட்டானுகளேன்னு பக்தரெல்லாம் கண்ணீர் மல்க கண்களில் தாரதாரையாக கண்ணீர் வழிக அழுது புலம்புனாங்க. இப்படி ஒரு பக்கம் பொறாமைக்காரர்களுடைய குத்தாட்டமும், இனி ஒரு பக்கம் வைஷ்ணவுடைய புலம்பலும், அந்த நவதீப தெருக்கமே அலங்கோலப்பட்டிருந்து. காஜி தன்னுடைய சேவகரோடு வந்தார், வந்தோடனே இந்த ஹரிதாஸ் தாக்கூர் அவர் எரிச்சிருங்க, இவனை கொண்டு போய் எரிங்க, ஹரிதாஸ் தாக்கூருடைய ஹரிதாசனுடைய பாடியை கொண்டு போய் எரிச்சிருங்க. அவர் எரிங்கன்னு சொன்ன உடனே இந்துக்கள்லாம் வந்துட்டாங்க, நோ 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 முடியாது, அவரை எரிக்கணும்.